பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. எனக்காக வெயிட் பண்ணுங்க. ஏய், நான் கிளாஸுக்கு போறேன், இந்த துஷ்டன்களோட சேராதீங்க. டேய், அவ என்ன சொல்லிட்டு போறா? கேட்காதீங்க, அப்புறம் மனசு ரொம்ப வருத்து போடுவீங்க. பரவாயில்ல, சொல்லு. இந்த துஷ்டன்களும் சேரவன சொல்லிட்டு போறா. நீ கேட்காம இருந்திருக்கலாம். வர வர இந்த தமிழ் வாதருக்கு மரியாதை எல்லாம் போச்சு. விஷ் பண்ண வர போறாரு. பிரின்சிபால் வர நேரமாச்சு, மாட்டி விட்டுறேன். சீக்கிரம் ஃபயர் புக்ஸ் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். நல்லா இரு, இனிமையாவது உருப்படியான்னு பாக்குறேன். எதையும் சுலபமா தூக்குறேன். ஒசாத்த தூக்க முடியல, தவறிடுச்சு. மார்னிங் சார். ஹலோ சார். மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கசடத கத்தவை கத்தவை நிற்க. அதற்கு சாரி சார், அடிக்கடி கீழே போடுறிய, படிப்ப கைவிட போறேன்னு சிம்பாலிக்கா காட்டுறிய. எல்லாம் ஒரு வேண்டுதல் தான். எப்போது நேரம் கிடைச்சா லேசா படிச்சு வை, பரீட்சை வரப்போகுது. ட்ரை பண்ற. அப்பா, இந்த வராண்டால நடந்து நடந்து கால் குட்டையாயி வாத்து மாதிரி ஆயிட போறேன். சார் என்னப்பா? குட் மார்னிங் சார். பிரின்சிபால் உங்களை வர சொன்னாரு. சரி, நீ போ. வர சொன்னார? தெரியும், நான் வணக்கம் சொன்னதுக்கு பதில் வணக்கம் சொல்லாம போனதுக்காக நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க போறாரு. நம்மள பகைச்சுக்க முடியுமா? நான் இல்லன்னா இந்த காலேஜ் என்ன ஆகும்? ஐயா, தமிழ் உள்ளே வரலாமா? நான் எப்ப சிகரெட் குடிச்சேன்? இவர் எப்ப பார்த்தாரு? என்ன போட்டு ஏன் இப்படி கிழிச்சாரு? ஒண்ணுமே புரியல. பெருசா இருக்கா? சின்னதா இருக்கு. குட்டி போட்டு பேபி. ஏய் குரங்குகளா, அது வரானு நம்ம சிதம்பரம். அவன் ஏன் எப்ப பார்த்தாலும் பேண்ட் பாக்கெட் உள்ளே கைய விட்டுட்டு இருக்கான்? எங்களுக்கும் அதே சந்தேகம் தான். ஒருவேளை கஞ்சாவை கடத்துறானா? அந்த சிதம்பர ரகசியத்தை எப்படி எனக்கு கண்டுபிடிச்சாகணும்? சிதம்பரம் வா வா, சுட்ட வந்து நில்ல. சிதம்பரம், நான் வச்சிருந்த 100 ரூபா நோட்ட காணும், உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு. நீ எடுத்தியா? நான் எடுக்கல. இதையும் பேண்ட் பாக்கெட்ல இருந்து கை எடுக்காம சொல்றேன், நீங்க எடுங்க. பேண்ட் பாக்கெட்ல துணியே இல்லடா. சில்லறை என்ற பாக்கெட்ல போய் 100 ரூபா நோட்ட தேடிட்டனே. ஐயோ, கை ரேகெல்லாம் அழிஞ்சு போச்சு. Hi guys, what are you people are doing here? Anything special? பாருங்க. ஃபாரின் ரேஞ்சில பேசுவாளுங்க. ஐ சே, செருப்பு பிஞ்சிரும். டேக் இட் ஈஸி. பொண்ணுடுவேன், டென்ஷன் பண்ணாதீங்க. அங்க கவனிங்கடா, எதிர் வீட்ல புதுசா கல்யாணம் குடுத்து வந்திருக்காங்க. அவசரத்துல லைட் அணைக்கவே இல்ல. அப்புறம் என்ன, இலவச காட்சிதா? உனக்கு எதிர் வீட்ல இலவச காட்சி, எனக்கு எங்க வீட்லயே இலவச காட்சிதா? நம்ம நாட்டுல முதல்ல இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை ஒழிக்கணும். இப்ப கவனிடா. வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு சச் திங்ஸ். சம்திங் ஃபன்னி. Funny people and funny world. Hey Shanti, do you think that these people will come up in their life? Definitely no. See the way they are looking at us. See guys, no one can tell this gang here. Mali, நீ படிச்சு பிஎஸ்சி பட்ட வாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க கூட சேர்ந்தா எப்படி வாங்க முடியும்? அதனால தான் சொல்றேன், மாலி எல்எஸ்ங்கிற பட்டத்தை நான் உனக்கு தரேன். அப்படின்னா மாலி லேடிஸ் ஸ்பெஷலிஸ்ட். எப்படி கிட்டவா? என்ன
எங்க சிவ காணோம் தெரியலையே வந்துடும் நம்ம கிளாஸ் கொஞ்சம் சிரமப்பட்டு வரா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா இது தமிழ் பண்பாடு குரல் கூட எழுதிருக்காங்க பாண்டோ குரல் இங்கலடா அங்க இருக்கு அங்க மாத்திட்டா அப்ப இது ஆமா வெல்கம் சிவா தேங்க்ஸ் சாந்தி சந்தோஷமா செய்ய காரியத்துல ஏன்டா தேங்க்ஸ் ஏன்டா மாலி உட்கார இடமே இல்லையாடா அது சரி டிரைவர் எழுந்துரு சார் உட்காரணுமா சும்மா இருண்டா ஏப்பா எல்லாரும் முன்னுக்கு வாங்க ஐயா எங்க அப்பா சொல்லியே நான் முன்னுக்கு வரல நீ சொல்லி வந்துருவனா சும்மா இருியா டிக்கெட் டிக்கெட் கண்டு கொண்டே நான் கண்டு கொண்டே சார் எங்க சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க முதல்ல சில்லறையை கொடுத்துட்டு டிக்கெட் வாங்க சார் இவன் சில்லறையை எடுத்தா இவனுக்கு அறதா உழும் ரூட் அப்படி போகுதா காலேஜ் ரோடெல்லாம் இறங்கு 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 இறங்குமா சீக்கிரம் சீக்கிரம் ஹலோ தேங்க்ஸ் நோ மோஷன் பிளீஸ் சிவா அதிர்ஷ்ட காசுடா இது சாதாரண காசு இல்ல புண்ணியம் பண்ண பொற்காசு இதோட விலை ஒரு ரூபாய் இல்ல ஒரு கோடி எத்தனை பிறவு எடுத்தாலும் இதோட பாக்கிய யாருக்குமே கிடைக்காது இப்ப ஏற்பட்ட கவர்ச்சி காசு உங்க வீட்டுல இருந்தா உங்க தலைமுறைக்கே பெருமை அதனால நான் இதை ஏல விட போறேன் எங்க கேளுங்க 55 அல்பம் 55 ரூபாய் 90 காசு பேட்டா செருப்பு வேலை மாதிரி கேக்குற 400 ரூபாய் உனக்கு எப்படி இவ்வளவு கிடைச்சது வழக்கமான பஸ்ல அஸ்டியா 500 ரூபாய் முதல்ல வாங்கின 10 ரூபாய் கடன் திருப்பி கூட அப்புறம் ரேட் ஏத்தலாம் என்ன திமிரு பாத்தியா பிரின்சிபால் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே இந்த அசிங்கத்தை என்னன்னு போய் பிரின்சிபால் கிட்ட சொல்றது இது ஒரு அருமை தெரியாம சின்ன பசங்க சின்ன தரமா கேட்காதீங்க 1000க்கு மேல கேளுங்க என்ன 1000 அப்சண்ட் ஆயிடுச்சு நீ எடுத்தியா இல்லடா நீ யார் எடுத்தா நம்ம வாங்கணும்னு ஹவுஸ்ஃபுல் 8, 9, 10 நம்ம 5 பேர் தான் இருக்கோம் எதுக்குடா 10 டிக்கெட் வேணும் வழக்கமா நான் பொண்ணு கூட தான் சினிமா பார்க்க வருவேன் போனா போட்டுன்னு இன்னைக்கு நான் உங்க கூட வந்திருக்கேன் நான் எப்பவுமே எக்ஸ்ட்ரா டிக்கெட் வாங்கி வச்சிருப்பேன் பொண்ணுங்க டிக்கெட் கேட்டு வரும் அதுங்க நீ டிக்கெட் கொடுப்பேன் அதுங்க பக்கத்துல உட்காந்துப்பேன் அதுங்க படம் பார்க்க நானு அருமையான ஐடியா தட் இஸ் மாலி ஸ்டைல் சரி எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்க எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு ஆனா ஆம்பளை கொடுக்கறது இல்ல சரியான பொம்பளை போறீங்க இருந்துட்டு போறமே சார் எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்க எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு பட் ஒன்லி ஃபார் அழகான பெண்கள் ஏன் மூஞ்சி கண்ணாடியில் பார்த்ததே இல்லையா பாடி போலாம் என்ன பாயில இருக்கு இப்படி பேசிட்டு போது நமக்கெல்லாம் ராசி இல்லடா அழகான பொண்ணுங்க எல்லாம் வர மாட்டாங்க ஏண்டா என்னையும் சேர்த்துக்கிற ஆண்டவ கருணை கட்டிட்டான்டா அங்க பாடுற வானவில் மாதிரி வரிசையா கலவங்க வருது மாங்காய பறிக்க போய் மாம்பழமே கிடைக்க போகுது மணி எனக்கு ஒரு சந்தேகம் அவங்க ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருந்தா சே வாய முடுறா மூஞ்ச பாரு உடஞ்ச முட்டை மாதிரி ஆண்டவ பக்தர்கள் அந்த அளவுக்கு சோதிக்க மாட்டான்டா சோதிக்கவே மாட்டான் சீக்கிரம் அங்க பா டைம் ஆயிடுச்சுல ஐயோ அங்கேயே 5 இங்கேயே 5 அசத்துங்கடா துடிக்கிட்டு புஜம் ஜெயிப்பது நிஜம் ₹100 சில்லறை இல்லையே உங்ககிட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும் உள்ளவன் தரேன் மூவியா ஹாய் காத்துட்டு இருந்த ஏய் அவங்க லிஃப்ட்ல போறாங்க நீ லிஃப்ட்ல போய் சாந்தியை செட் பண்ணிட்டு ஏ நாங்க நம்ம உள்ள போய் செட் பண்ணலாம் அவசரம் காசு கொடுத்தா டிக்கெட் வாங்கிட்டு
எப்பா அவசரப்படுற? எட்டு பேர் தான் போக முடியும், ஒரு ஆள் இறங்க. சரியான நோட் கட் கொடுத்துடி. என்ன சாந்தி விட்டுட்டு போயிட்டாலா? இதுக்கெல்லாம் கவலைப்படாதரா. லிப்ட்ல ரெண்டு நிமிஷம், இது சிற்றின்பம். அங்க ரெண்டு மணி நேரம், அது பேரின்பம். பேரின்பத்தை அனுபவிக்கணும் பெரியவங்களே சொல்லிருக்காங்க. ஆமா, சீட் நம்பர் பாத்தீங்களாடி? 2, 4, 6, 8, 10. என்னடி எல்லா டிக்கெட்டும் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் இருக்கு? இதுல ஏதோ பிளான் இருக்கு. நம்ம பக்கத்துல உட்காந்து படம் பாக்குற பிளான் போல இருக்குடி. டிக்கெட்டுக்கு எந்த வழியா போறது? யார் பக்கத்துல யார் உட்கார்ந்து படம் பாக்குறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த வழியா போங்க. நல்லா இருக்கணும். இருட்டுல யார மூஞ்சி பார்க்க போறாங்க? கைக்கு போடுற கை இஸ் இம்பார்ட்டன்ட். சீக்கிரம் வாங்கடா, போலாம். வேற விட உட்கார்ந்து போறோம். வாட்ட வாசனை. ஒரு சேர விட்டு ஒரு சேர்ல உட்கார சொல்றீங்க? அதுக்கெல்லாம் ஆள் வருவாங்க. நம்மளுக்கு ஏத்த தியேட்டரி தான். என் பேங்க் ₹100 இருக்கு. பசங்க என்ன கேக்குறோ எல்லாம் கொடுத்துரு. சிவா, ₹100 கொடுத்துருக்கேன், மீதி சில்றைய சாந்தி கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரு. இருக்கு, ஃபைவ் ஸ்டார். டார்லிங் ரோசி, கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்கு. எனக்கு இப்ப படமும் தெரியல, நீயும் தெரியல. ஆனா இவ்வளவு இருக்கலையும் நீ எவ்வளவு அழகா இருக்க. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடா கண்ணா. சுட்டு என்ன முட்டிக்கு மேல சொரசொரப்பா இருக்கு? ஏய் ரோசி, நீ சின்ன குழந்தையா இருக்கிறப்போ தார் ரோட்ல தவந்தியா? மோசம். பாட்டு வரப்போகுது, உங்க அக்கா நடத்திருக்காங்க பாருங்க. உங்க அக்கா ஒரு நடிகைய. வகுப்புல பாதி பேரை காணும். பஸ் விட்டுட்டாங்களா இல்ல படிப்பையே விட்டுட்டாங்களா? அம்மா ஜெயந்தி, வீட்டுல அம்மா சௌக்கியமா? அப்பா இன்னும் வரலையே ஊர்ல இருந்து. போங்க. நானும் வந்துட்டேன் சார். நினைச்சேன் பொண்ணுங்க முன்னால போகும்போதே பின்னால கண்டிப்பா நீ வருவேன்னு. வா, குட் மார்னிங் சார். வாங்க 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 வேண்டாம், உட்காருங்க. ஒரு நிமிஷம், இங்க படிக்கத்தானே வந்திருக்கிறேன். யா, பார்த்தா பீச்சில சோன் போம்படி விற்கிற மாதிரி இருக்கு. அது பார்ட் டைம் ஜாபா வச்சிருக்கேன் சார். ஏன் இங்க கிளிக்கிற கிளிப்புக்கு அதை ஃபுல் டைமாவே வச்சுக்கலாமே. உட்கார்றா மூதேவி. வெள்ள ஒண்ணு கவனிச்சுக்கிறேன். ஒரு வழியா எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா? பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நான் நடத்த போற பாடம் இருக்கே, அது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம். நான் நடத்துற பாடம் எல்லாமே உங்களுக்கு அலட்சியம் தான், இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம்.
இலக்கியங்கள் இதை பத்தி வர்ணிக்காத புலவர்களே இல்லைன்னு சொல்லலாம். நான் எதை பத்தி சொல்றேன்னு புரியுதா மாலி? நீ சொல்லு பாப்போம், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பா. நீ கூட அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகிப்பிய. அடிக்கடி உபயோகிக்கிற வார்த்தை மாமோ மச்சி. இலக்கியங்கள்ல மாமோ மச்சியை பத்தி எந்த புலவரும் வர்ணிச்சதே இல்ல. உன்னை போய் கேட்டான் பாரு, உட்காரு பக்கி. நான் சொல்றேன் சார், எங்க சொல்லு பாப்போம். நான் எதை பத்தி பாடம் சொல்லி தரப்போறேன்? முடிய பத்தி. நீ கூட சரியா சொல்லிட்ட. எப்படி இவ்வளவு கரெக்டா பதில் சொன்ன? எங்க அப்பா ஒரு அரசியல்வாதி சார், அவர் அடிக்கடி இந்த வார்த்தையை தான் உபயோகிப்பாரு. அதனால்தான் போதும், உட்காரு. இலக்கியங்கள்ல தலைவியுடைய கூந்தலை பற்றி வர்ணிக்காத தலைவனே இல்லைங்களா? புலவர்கள் தலைவியுடைய கூந்தலை கார்மேகத்துக்கு ஒப்பிடுறாங்க. தலைவி நடந்து போறப்போ வானத்துல போற கருப்பு மேக கூட்டங்கள் மாதிரி இருக்கான். பாண்டிய மன்னனுக்கு பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டான ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அதை விளக்கறதுக்காக சிவபெருமானே நேர்ல வந்து பாட்டு எழுதி கொடுத்தாராம். சார், நீங்க சொல்றது சிவாஜி கணேசன் நடிச்ச திருவிளையாடல் படத்துக்கு கலமா இருக்கு? உண்டா? நாம பாடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், படத்தை பத்தி இல்ல. திருவிளையாடல சிவாஜி கணேச புராண கதையை தான் படமா எடுத்திருக்கிறாங்க. உட்காரு. சிவா, இந்த உருவாக்காயம் தான் உங்க காதல் ஆரம்பிச்சு வச்சது. இதே உருவாக்காயம் தான் பிரிஞ்சிருக்கிற உங்க ரெண்டு பேரையும் பேச வைக்க போது. ஹலோ ஹலோ, சாந்தி இருக்காங்களா? நான் அவ கிளாஸ்மேட் மாலா பேசுறேன். கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். சாந்தி, அவங்க அப்பா சாந்தி கூட போயிருக்கான். கூட நான் பேசுறேன். டென்ஷன் பண்ணி காரியத்துக்கு எடுத்துறாத. அவ பேசும்போது அவங்க அப்பா பக்கத்துல கேட்டான் கேப்பான். மட்டமான ஆள். பொம்பளை குரல பேசி நம்ம பிளான சொல்லிடுறேன். சாந்தி, நான் மாலா பேசுறேன். இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல எல்லாரும் தூங்கின உடனே நீ வீட்டு விட்டு வெளியே வந்துரு. நீ சிவா ஓடிடலாம். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. யாரு அது? போலீஸ்கார வீட்டுக்கு போன் பண்ணி குழந்தை மிரட்டுறது? நான் இல்ல போலீஸ். தாண்டா அப்படி, நான் ட்ரை பண்றேன். ஹலோ, நான் சாந்தி தான் பேசுறேன். ஏய் சாந்தி தான்டா பேசுறா. உன்னை பிரிஞ்ச ஏக்கத்துல அவ குரல்ல ஒரு நடுக்கமே தெரியுது. சாந்தி, இன்னைக்கு ராத்திரி வீட்டு விட்டு வெளில வந்துரு. நீ சிவாவை எங்கேயாவது ஓடிடலாம். நான் வர தயாரா இருக்கேன், ஆனா என்னால ஓட முடியாத. ஏன் சாந்தி? இந்த கிழவிக்கு 80 வயசு ஆகுது. இந்த வயசுல எப்படிப்பா ஓடி வர முடியும்? 80 வயசா? ஏன் சாந்தி, இது ராங் நம்பரா? உனக்கு தெரிஞ்சுதான் மாட்டோம். பாத்தியாடா சிவா, உன் காதலுக்கு டெலிபோன் டிபார்ட்மெண்ட் வில்லனா இருக்கு. வாட் கேன் யூ டூ? உங்களை நம்பறத விட நானே நேர்ல சாந்தி வீட்டுக்கு போறேன். என்ன நடந்தாலும் சரி, நான் வரேன்டா. ஹலோ, ஐயோ, இந்த நேரம் பார்த்தா இல்லையே. சாந்தி, எங்க இருந்துமா பேசுற? வைத்தியர் ஆஸ்பத்திரியா? பரவாயில்ல.